இல்ல ஊட்டியெல்லாம் நிறைய இருக்கு தாய், சில்லறையில மட்டும் சொல்லிடாங்க தாய், சில்லறை எவ்வளவு வேணாலும் நான் தரேன் தாய், போடுங்க தாய், யோசிக்காதீங்க அம்மா, தாயே போடுங்கம்மா, வீட்டுல பிள்ளை ஊட்டியெல்லாம் நல்லா இருக்கணும். ஆத்தா வந்துட்ட என்ன சவு மட்டும் அவுட்டா இல்ல டாப் அவுட்டா? எது அவுட்டா? என்னையா பேசுற நீ? எது இப்ப கேக்கு சொல்லுங்க. சரி அதை விடு, நீ பேச்சுலரு, சாமரத்துல உனக்கு ஆறு வீடு கொடுக்க மாட்டேன். என்ன பிச்சை முத்து, ஒரு பேச்சுலர் நம்பி நாட்டியே கொடுக்கறாங்க, ஒரு வீட்டு கொடுக்க முடியாத? கரெக்ட், பக்கத்துல ஒரு வீடு காலி இருக்கு, ஹவுஸ் ஓனர்னா நல்லவர், பத்து பைசா பத்து வருஷமா தவறா போட்டு வராரு, இன்னைக்கு இருபது காசு போட்டிருக்காரு. இதை மட்டும் கேட்ட சொல்ற நீ, வாய் வச்சிரு. ஏன் வரும்போது நீ மட்டும் வா, சரி இந்த இம்சையை கூட்டு வந்துடாத, வீடு கிடைக்காது. ஒரு நிமிஷம், வரும்போது அட்வான்ஸ் வாப்பா. சரி சொல்லிவிட்டேன். ஆமா சார், நானும் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கேன், யாரையும் காணும் சார். திடீர்னு ஸ்ட்ரைக்கா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, யார் அந்த இடத்துக்கு போகணும்? தாமர கோட்டை. ஹலோ, பின்னால போங்க சார், பின்னால போங்க சொல்றல. என்ன நீங்க பல்லாவரம்? சைதாப்பேட்டைக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க. ரெண்டு சைதாப்பேட்டை ஆறு ரூபாய் கொடுங்க. என்னடா தேடுற? பணத்தை காணுடா. பணத்தை காணுமா? பணத்தை காணுமா? ஆமா. எவ்வளவு வச்சிருந்தேன்? பத்து ரூபா வச்சிருந்தியா? இல்ல ஐம்பது ரூபா வச்சிருந்தியா? நூறு ரூபாய் காணும். நூறு ரூபாய காணுமா? ஹலோ, டிக்கெட் வேணுமா வேணாமா? இல்லைங்க, பாக்கெட் எண்ணூறுவா பணம் வச்சிருந்தேன், அது காணும், அதான் தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் தள்ளுங்க, மத்தவங்க டிக்கெட் எடுக்கட்டும். வாங்க வாங்க. உங்களுக்கு நம்பர் ஒன்று. ஏய், என்ன பண்றது? அடுத்தது. ஹலோ, நீங்க தப்பா நினைக்கலனா, சைதாப்பேட்டுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுக்குறீங்களா? நாளைக்கு பணத்தை கண்டிப்பா கொடுத்துருவோம், நடந்து போக முடியாதுங்க, ரொம்ப தூரம். லட்சுமி கண்ணே, உச்சா வேலைக்கு சேர்ந்துக்கிற நீ, உனக்கு இதெல்லாம் தெரியாது. என்னங்க பட்ஜெட்ல துண்டு வந்த வரி போடுறீங்களே, அது நாங்க தானே கட்டுறோம். அதே மாதிரி பப்ளிக்ல ஒத்தரட்ட ஆறு ரூபாய் இல்லைன்னா அது நீங்க கொடுக்கூடாத. நம்புங்க, மனுஷனை நம்பணும். நம்பிக்கையே வாழ்க்கை. நம்பிக்கையை பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? நம்புக, நம்பிக்கையை வாழ்க்கை, நம்பகால் நம்பாமையே நம்பிக்கை ஆகிவிடும். அதே மாதிரி எனக்கு ஆறு ரூபாய் போனாலும் பிளீஸ் எடுத்து காலி பண்ணுங்க. ஐயே, நாங்க மானஸ்துங்க, நாளைக்கு கரெக்டா ஆறு ரூபாய் வந்து கொடுத்துருவோங்க.
உங்க ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாரு? இல்ல நீங்க ஏற்கனவே 6 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஒரு 44 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி பிரியாணி சட்டு கரெக்டா நாளைக்கு மொத்தமா ஃபுல்லா 50 ரூபாய் கொடுத்தலாம் சொல்றான். அவ்வளவுதான். டிக்கெட் கொடுங்க. அடுத்தவங்களுக்கு பிரியாணி போடுறது பத்தி பாரதியார் என்ன சொல்லிருக்க தெரியுமா? குண்டி கொடுத்தாரு, உயிர் கொடுத்தார், வண்டி வண்டியாய் புளியோதரை கொடுத்தார், பிரியாணி கொடுத்தார். அதே மாதிரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல மாசத்துல 2 வாரம் ஃப்ரீயா சாப்பாடு போடுவாங்க. வேண்டாம்னா கூட எக்ஸ்ட்ரா 2 கரண்டி சாப்பாடு போடுவாங்க. ப்ளீஸ் எடுத்து காலி பண்ணுங்க. இல்ல பரவாயில்ல, 50 ரூபாய் போனாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் தான் நாளைக்கு வந்து கையில 50 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க, நல்ல ஆளுங்க. பரவாயில்ல பரவாயில்ல போங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்க பேர் என்ன? 50 ரூபாய்க்கு என் பேரா? மூஞ்சி பார்த்தா அடையாளம் தெரியாது. பா நாளைக்கு கூட முகம் நல்லா ஞாபகம் இருக்குங்க. சந்தேகமே வேணாம், நாளைக்கு 50 ரூபாய் வந்து கொடுத்துருங்க. ஓகேயா? யாரு? நாகதா கதவு தர. டயர்டா இருக்கு. சார்லஸ் நீயே போய் கதவு தர. கூட யாரா வந்திருக்காங்களா? யார் வர? நாங்க தான் கதவு தர. சீக்கிரம் போ, கதவு தர. யோ ஏய் ஏய், சீக்கிரம் திறக்க போறியா இல்ல ஜன்னல் வழியா வரவா? விட்டாவி பாத்ரூம்க்குள்ள படுத்து வைப்போம் வாப்பா. ம், இதுல ஒண்ணு குறச்ச இல்ல. கூட தான் யாரும் வரல. இல்ல அப்படியே கண்ணு மாட்டிக்கிற. வீட்டுக்குள்ள உனக்கு என்னடா இமேஜ்? பதில் சொன்னா மட்டும் உனக்கு கேட்டுருமாக்கு. டேய், வீட்டு ஓனர் ஏதாவது சொன்னானா? கத்துனா. நாளைக்கு இந்த வீட்டை காலி பண்ணலன்னா வீட்டுல இருக்க ஜாமான் தூக்கி எறிஞ்சிருவேன்னு சொல்றான் அந்த கவுதாரி. கத்துவான் கத்துவான். அவனுக்கு என்ன? ஒரு பிச்சைக்காரன் ஓஹோன்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். நாமளும் அவன் கூட உட்கார்ந்தோம். அதுல பாதியாவது இன்னும் தூங்குற. எந்திரடி. சாப்பாடு ஜீன்ஸ் எல்லாம் மாட்டிக்க, லிப்ஸ்டிக்கு போட்டுக்க. ஜீன்ஸ் எல்லாம் மாட்டிக்க, லிப்ஸ்டிக்கு போட்டு. லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டது போதும். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. கிளம்பு. இங்க நான் வரேன். இல்ல கண்ணாடி முடி இப்ப பதல அடிச்சிட்டு. டைம் ஆச்சு வா. ஆ, பொண்ணுகளை பஸ்ல அனுப்பலாம்னு பார்த்தா இப்பெல்லாம் உயிரோட கொளுத்தி போறானுங்க. ஆட்டோல அனுப்பலாம்னு பார்த்தா பெட்ரோல் விலை வேற ஏறி போச்சு. மூலிகை பெட்ரோல் பார்ட்டி ஒண்ணு மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சி தான் அதையும் பிடிச்சி உள்ள போட்டாருங்க. வெளியில வரப்புல பார்வல மாதிரி. அப்ப ஆபீஸ் கிளம்பியாச்சு. புது வண்டி தானேப்பா, பெயிண்ட் போட போது. நம்ம வசல பத்தி தெரியாது உனக்கு. அவனுக்கு மூளையை விட கண்ணை பெருசா படைச்சிட்டானுங்க. உன்ன மாதிரி அழகான பொண்ணு ரோட்ல போச்சுன்னா அப்படியே முழுங்குற மாதிரி பாப்பானுங்க. வண்டியை தொட சைனிங்க வச்சுனா லுக்க டைவர்ட் பண்ணி விடலாம்ல. போங்கப்பா. லட்சுமி, உன் கூட வேலை செய்யற பொண்ணு நேத்துக்கு இந்த கல்யாண பத்திரிக்கையை கொடுத்துட்டு போச்சு. இன்னைக்கு ரிசப்ஷனு, போயிட்டு வாமா. எதுக்கு பாட்டி கல்யாணத்துக்கு எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். கூட்டமே இல்லாம கல்யாணம்னா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் பண்ணணும். அங்க கூட பத்து பேர் நீ பார்த்து தலை சுற்றி காசுக்கு. இதை பாரு கண்ணு, அவன் நேரில் வந்து கூப்பிட்டு போயிருக்கா. போயிட்டு வா கண்ணு. ஐயோ டைம் ஆயிடுச்சுப்பா. சரி பாட்டி, ராஜீவா டைம் ஆயிடுச்சு. டிரைவர் ஏறட்டும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு டிரைவர். ஏய் உட்கார்ந்துட்டியா? கிட்டமா புடிச்சுக்கோ. அப்போ போயிட்டு வரேன் பாட்டி. பாய் பாய். அம்மா வர வர இங்கிலீஷ் கறி மாதிரி ஆகிட்டம்மா.